இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கணிதத்தில் இருக்கக்கூடிய 2வது யூனிட் இயல் வந்து பார்க்க போகிறோம். 2வது வந்து மெய்யெண்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும். மேத்தமெட்டிக்ஸ் ஈஸிய க்யூன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அரேத்மெட்டிக் ஈஸிய க்யூன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இது சொன்னது யாருன்னா ஜிஎஃப் காஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அறிமுகம். இப்பாடத்தில் மெய்யெண்களின் தொடர் வரிசைகளை பற்றியும் தொடர்கள் பற்றியும் கற்போம். தொடர் வரிசை என்பது நீண்ட வரலாற்று கொண்ட அடிப்படை கணித கருத்தாகும். மேலும் தொடர் வரிசைகள் பிற கணித கருத்துக்களை மேம்படுத்துவதற்கு, இயல்பான வாழ்க்கை சூழ்நிலைகள் கணிதமாக்குவதற்கு பயன்படும் கருவியாக அமைகின்றன. N மற்றும் R என்பவை முறையே அனைத்து மிகை முழுக்கள் மற்றும் மெய்யெண்கள் குறிக்கும் என்பதை நினைவு கூறுவோம். பின்வரும் நடைமுறை நிகழ்வுகளை எடுத்துக்கொள்வோம். 1வது, இஸ்ரோ விஞ்ஞானிகள் சமகால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கடல் மட்டத்திலிருந்து செயற்கைக்கோளின் உயரத்தை கண்காணித்து பதிவு செய்வார்கள். 2வது, ரயில்வே அமைச்சகம் சென்னை மத்திய தொடர் வண்டி நிலையத்தை தினசரி எத்தனை பேர் பயன்படுத்துகிறார் என்பதை அறிய விரும்பியது. ஆகவே மத்திய தொடர் வண்டி நிலையத்திற்கு நாள்தோறும் வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து 180 நாட்கள் பதிவு செய்துள்ளது. 3வது, 9ஆம் வகுப்பில் பயிலும் ஆர்வமுள்ள ஒரு மாணவன் ரூட் 5 மதிப்பு வந்து 2.236067978 என்ற விகித முறா எண்ணின் தசம பகுதியில் உள்ள தசம எண்களை அறிய விரும்பி பின்வருமாறு எழுதினான். 2.36067978. அடுத்தது 4வது, 1ஐ தொகுதியாக கொண்ட அனைத்து மிகை பின்னங்களும் ஒரு மாணவன் கண்டறிய விரும்பிய பின்வருமாறு எழுதினார். 1.1, 1/2, 1/3, 1/4, 1/5. 5வது பார்த்திங்கன்னா, ஒரு கணித ஆசிரியை தன் வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர்களை அகரவரிசையில் எழுதி அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பின்வருமாறு எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்கலாம். அடுத்து லியோ நாட்டோ பிசானோ, அதாவது பிக்னோக்கியோட பேர் வந்து லியோனோ நாட்டோ பிசானோ அப்படிங்கிறது. இவர் வந்து 1170 to 1250 இத்தாலியை சேர்ந்தவர். பண்டைய கால கணிதருக்கு புத்துயிரட்டுவதில் பிக்னோக்கி முக்கிய பங்காற்றினார். அவருடைய பெயர் நவீன கணித வல்லுநர்களுக்கு முக்கியமான பிக்னோக்கியின் பெயரால் அழைக்கப்பட்ட எண்கள் அமைந்த தொடர் வரிசையின் காரணமாக அறிமுகமாயிற்று. பிக்னோக்கி எண்கள் அவர் புதிதாக கண்டறியவில்லை, ஆனால் அவற்றை ஒரு தொடர் வரிசையின் உதாரணமாக பயன்படுத்தினார். அடுத்தது, அதே ஆசிரியர் அதே மதிப்பெண்ணை விவரத்தை பின்வருமாறு 7 வரிசை எழுதினார். சொல்லுங்கள், மேற்கண்ட எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றினும் தொகுப்பிலும் மெய்யெண்கள் குறிப்பிட்ட வரிசைப்படி பட்டியலிடப்படுகிறது. ஸோ அந்த வரிசையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா, வரிசை வந்து 3, 4 வந்து முடிவரா எண்ணிக்கையில் உள்ளது. 1, 2, 5, 6 வந்து முடிவுரி எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு. அதாவது 5 மற்றும் 6 ஒரே தொகுப்பில் உள்ள எண்கள் மாறுபட்ட வரிசையில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெரியும். இப்போ 2.2 தொடர் வரிசை சீக்வன்ஸ் சொல்கிறாங்க. வரையறை, மெய்யெண்கள் தொடர் வரிசை என்பது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அமைக்கப்பட்ட அல்லது பட்டியலிடப்பட்ட மெய்யெண்களின் வரிசை. 1வது, ஒரு தொடர் வரிசை முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவுறு வரிசை, அதாவது ஃபைனட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. 2வது, ஒரு தொடர் வரிசையில் முடிவுறா எண்ணிக்கையில் ஒரு உறுப்புகள் இருப்பின் அது முடிவுறா தொடர் வரிசை எனப்படும். முடிவுறு தொடர் வரிசை வந்து S=A1A2A3.AN அல்லது S=AJ(n), J=1 எனவும், முடிவுறா தொடர் வரிசையில் வந்து செமிகோலனுக்கு A1A2A3.AN.AN அல்லதுன்னு போட்டுக்கோம். இதில் S=AJ(∞J=1) எனவும் குறிப்போம். இங்கு ஏகே என்பது தொடர் வரிசையின் கேவாது உறுப்பை குறிக்கும். எடுத்துக்காட்டாக தொடர் வரிசையில் A1 முதல் உறுப்பு எனவும், A7 என்பது ஏழாம் உறுப்பு எனவும் குறிப்பிடப்படும். சரிங்களா. அடுத்து மேற்கொண்ட எடுத்துக்காட்டுகளில் 1, 2, 5, 6 என்பது முடிவுறு வரிசை தொடர்களும், ஆனால் 3, 4 ஆகியவற்றை தொடர் வரிசையில் முடிவுறா தொடர் வரிசையிலும். எண்களின் தொகுப்பை தொடர் வரிசையாக அமைத்தால் அத்தொடர் வரிசை தெளிவான முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு என்ற தொடர்ச்சியான பிற உறுப்புகளையும் கொண்டிருக்கும். முன்பே தொடர் வரிசைக்கு சில எடுத்துக்காட்டுகளை காண்போம். மேலும் பின்வரும் எடுத்துக்காட்டுகளும் 2, 4, 6, 8, 2010 ஒரு முடிவுறு எண்ணிக்கையில் உள்ள கணம். 1, -1, 1, -1, 1, -1 அப்படின்றது 1 மற்றும் -1 ஆகியவற்றை இடையில் உறுப்புகள் ஊசலாடுகின்றன. அடுத்தது பைன் பண்ணுறோம், உறுப்புகள் ஒத்துழை. எனவே இது மாறிலி தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 21 பகா எண்களின் பட்டியல். இப்போ 0.3, 0.33, 0.33, 0.333, 0.333
இது முடிவிலி எண்ணிக்கையில் உறுப்புகள். எக்ஸ் எஸ் ஈக்குவல் ஏஏஎன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏஎன் அதோட இது வந்து ஒன்றிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இங்கு நாணயத்தை தொடர்ந்து சுண்டும்போது எண்ணாவது விலையில் தலை அல்லது பூ கிடைத்தால் ஏஎன்னின் மதிப்பு முறையே ஒன்று அல்லது ஜீரோ ஆகும். மேலே எடுத்துக்காட்டில் ஒன்று மற்றும் மூன்று என்பனை முடிவுறு வரிசை, மற்றவை முடிவுறா தொடர் வரிசைகளாகும். ஒன்றிலிருந்து ஐந்து வரை சில எடுத்துக்காட்டுகளில் உள்ள தொடர் வரிசை உறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு அல்லது விதியின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டது. எனவே அத்தகைய தொடர் வரிசை குறிப்பிட்ட நிலையில் உறுப்புகளை கண்டறியலாம். ஆனால் நான்கில் ஆறில் உள்ள தொடர் வரிசை ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள உறுப்பினையை தீர்மானிக்க இயலாது. அது ஒன்று அல்லது ஜீரோ ஆகவோ இருக்கும். இது அமைப்பு என்ற சொல்லை ஒரு தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பை அதன் முந்தைய உறுப்பை அமைந்துள்ள வகையை கொண்டு அறிதல் என்னும் பொருளில் பயன்படுத்துகிறோம். பொதுவாக தொடர் வரிசை சார்புகளாகவும் கருதலாம். அடுத்தது தொடர் வரிசைக்கான சார்புகளாக அறிதல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெய்யெண்களான ஒரு முடிவுறு தொடர் வரிசையில் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ என்பது எக்ஸிசி கொல்டு ஏஜே கொல்டு பவர் ஆஃப் என் ஏ வந்து ஒன்றுலேருந்து என் வரைக்கும் என்பதை எஃப் ஆஃப் கே கொல்டு ஏகே கேவோட மதிப்பு ஒன்று இரண்டு மூணு என்ன என வரையறுக்கப்படுது. அப்போ எஃப் வந்து எஃப்ல வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து என்ன பிளான்ஸ் டூ ஆறு என்று சார்பாக கருதலாம். மெய்யெண்களான ஒரு முடிவுறா தொடர் வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏஎன் டாடா ஏன் அல்லது எஸ்ஆ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஜே கொல்ட்டு ஜேவோட மதிப்பு ஒன்றுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஐஐ ஜி ஆஃப் கேவோட மதிப்பு வந்து ஏகே கொல்ட்டு வி பிளான்ஸ் டூ கே பிளான்ஸ் டூ நேச்சுரல் நம்பர் என வரையறுக்கப்பட்டு ஜியோட மதிப்பு நேஷனல் நம்பர்லேருந்து மெய்யெண்கள் என்ற சார்பாக கருதலாம். அது என் அம்புகுறி ஆறு என்படும். இங்கு விடாஸ் என்பது குறியீடானது எல்லாவற்றிற்குமான ஃபார் ஆல், அந்த ஃபார் ஆல் அப்படிங்கிறது அந்த குறியீடு என பொருள்படும். தொடர் வரிசையில் ஏகேவோட மதிப்பு ஒன்றிலிருந்து இன்ஃபினிட்டி என பொது உறுப்பு ஏகே என தரப்பட்டால் தொடர் வரிசையின் முழுமையாக அமைக்க முடியும். ஆகவே தொடர் வரிசை என்பது ஒரு சார்பாகும். அதன் மதிப்பகம் இயல் எண்களின் கணம் என் நேச்சுரல் இசைகள் ஒன்று ரெண்டு மூணு என ஆகவே அல்லது இயல் எண்களின் சில உட்கணங்களாகவும் இருக்கும். அதன் வீச்சகம் மெய் எண்களின் ஒரு உட்கணமாக இருக்கும் சில. அடுத்தது குறிப்பு, சார்பானது ஒரு தொடர் வரிசையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. எடுத்துக்காட்டாக சார்பு எஃப் இஸ் ஈக்வல் டு மெய்யெண்கள்லேருந்து மெய்யன் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ்இக்வல் டூ எக்ஸ் பிளஸ் ஒன்று அதாவது ஃபார் ஆல் எக்ஸ் பிளான்ஸ் டு ஆர் என அமையுமானால் அது ஒரு தொடர் வரிசையாகாது. ஏனெனில் இச்சார்பின் வீச்சகத்தின் உறுப்புகள் தொடர் வரிசை அமைக்க முடியாது. மேலும் இச்சார்பின் மதிப்பகம் ஆனது இயல் எண்களின் கணம் எண்ணாகவோ அல்லது இயல் எண்களின் உட்கணம் ஒன்றிலிருந்து ரெண்டு ஆகவோ அமைய பெறவில்லை என்பதை கவனிக்கவும். அடுத்தது ஃபிப்னாசி சீரியஸ் எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்என் இஸ் ஈக்குவல் டு எஃப்என் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எஃப் டூ எஃப்என் மைனஸ் டூ என் ஈக்குவல் டு மூன்று நான்கு என்பதிலிருந்து பெறப்பட்டுள்ள தொடர் வரிசையில் ஃபிப்னாசி தொடர் வரிசை. இதன் உறுப்புகள் ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா எட்டு பதிமூணு இருபத்தொன்று முப்பத்தி நாலு சூரியகாந்தி பூவில் உள்ள விதைகளின் அமைப்பை போன்று ஃபிப்னாசி தொடர் வரிசை இயற்கையில் காணப்படுது. சூரியகாந்தி பூவில் விதை சுருள் சுருளாக எதிரெதிர் திசைகளில் அமைந்துள்ளது. அச்சுருளின் எண்ணிக்கை ஃபிப்னாசி தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த எண்ணிக்கைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டு புள்ளி மூணு கூட்டு தொடர் வரிசை அல்லது கூட்டு விருத்தி அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அல்லது அரித்மெட்டிக் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. இப்பகுதியில் சில தொடர்பு ஏஎன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏஎன் ப்ளஸ் டி என் பிளான்ஸ் நேச்சுரல் மற்றும் டி ஒரு மாறிலியாக இருப்பின் தொடர் வரிசையில் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஈக்குவல் டு ஏஎன் டாடா டாட் இன்ஃபினிட்டியோவை ஒரு கூட்டு தொடர் வரிசை என்போம். இங்கு ஏ ஒன் என்பது முதல் இருப்போம், மாறிலி டி என்பது பொது வித்தியாசம் என்றும் கூட்டுத்தொடர் வரிசையை கூட்டு விருத்தி எனவும் அழைப்பார். இதனை சுருக்கமாக ஏபி எனவும் குறிக்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்றாவது பார்த்திங்கன்னா அதோட ஏ ஒன்னோட மதிப்பு ரெண்டு, வித்தியாசங்கிறது வந்து மூணு, இதோட வந்து ஏ ஒன்னுங்கிறது வந்து மைனஸ் நாலு, வித்தியாசம் வந்து ஜீரோ, ஒரு மாறிலி டிங்கிறது ஒரு மாறிலிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதோட முதல் உறுப்பு வந்து ஏ ஒன்னுக்கு வந்து ரெண்டு, டியோட மதிப்பு மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு. இப்போ கூட்டுத்தொடர் வரிசின் பொது வடிவம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ஷன் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவத்தை அறிந்து கொள்வோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஏகே கொல்ட்டு கேவோட மதிப்பு ஒன்றிலிருந்து இன்ஃபினிட்டியின் முதல் உறுப்பை ஏ எனவும் பொது வித்தியாசத்தை டி எனவும் எடுத்துக்கொள்வோம். ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏஎன் ப்ளஸ் டி ஃபார் ஆல் நாட் என் பிலாங்ஸ் டு
நேச்சுரல் நம்பர்ஸ். என்னோடய மதிப்பு 1, 2 கொடுத்தாங்க, ஏ 2வோட மதிப்பு A1 ப்ளஸ் டி, அந்த அதெல்லாம் கூட்டி 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 நம்ம போட்டு அந்த இதில் ஆரம்பினா இம்முறையை தொடர என்னாவது உறுப்பை பின்வருமாறு ஏஎன் எஸ் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் 1 ப்ளஸ் டி. அப்போனா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 2 இன்ட்டு டி ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிறது தான் வரும். அப்போ ஒவ்வொரு n பிளான்ஸ் நேச்சுரலுக்கும் ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி என கணக்கிட என கிடைக்கிறது. ஆகவே ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்லது கூட்டு விருத்தி ஏபி என்பது வந்து ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2D கமா ஏ ப்ளஸ் 3D ஈக்குவல் டு டாட் டாட், அடுத்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி கமா ஏ ப்ளஸ் என்டி என அமையும். மேலும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது உறுப்பிற்கான சூத்திரம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி ஃபார் ஆல் ஸ்மால் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் என் நம்பர்ஸ். அடுத்து இந்த குறிப்பு பாருங்கள். 1வது, ஒரு தொடர் வரிசை முடிவுறு தொடர் வரிசையாகவும் இருக்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகள் மட்டுமே உள்ளது எனில் கடைசி உறுப்பு எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி ஆகும். அதே எல் எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டி என்பதை என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் 1 எனவும் எழுதலாம். முதல் உறுப்பு கடைசி உறுப்பு மற்றும் பொது வரிசையம் ஆகியவை கொடுக்கப்பட்டால் கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டறிய இசூத்திரம் பயன்படும். அதே ஒரு ஏபியின் தொடர் வரிசையில் 3 உறுப்புகள் அதாவது எம் மைனஸ் டி கமா எம் கமா எம் ப்ளஸ் டி என எடுத்துக்கொள்ளலாம். இது பொது வித்தியாசம் வந்து டி. அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 4 உறுப்புகள் எடுத்துக்கொண்டால் எம் மைனஸ் 3D கமா எம் மைனஸ் டி கமா எம் ப்ளஸ் டி கமா எம் ப்ளஸ் 3D என கொள்ளலாம். இங்கு பொது வித்தியாசம் 2D. அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்புடன் ஒரு மாறிலியை கூட்டினாலும் கழித்தாலும் அத்தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகவே இருக்கும். அதே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறியால் பெருக்கினால் வகுத்தாலும் அத்தொடரில் அத்தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையாகவே இருக்கும். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசை ஜிபின்னு வரும். என் பிளான்ஸ் நேச்சுரல் நம்பருக்கு ஏஎன் ப்ளஸ் 1 ஏஎன் ப்ளஸ் 1 இக்குவல் டு ஏஎன் ஆர், இங்கு ஆர் என்பது பூஜ்ஜியமற்ற ஒரு மாறிலி, அமைந்த தொடர் வரிசையில் வந்து A1, A2, A3, டாட் 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 ஏஎன் டாட் டாட் ஒரு பெருக்குத்தொடர் வரிசை எனப்படும். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் பெருக்கு விருத்தி எனவும் கூறலாம். A1 என்பது முதல் உறுப்பும் R என்பது பொது விகிதம் காமன் ரேஷியோ அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பொது வித்தியாசம் வேறு, பொது விகிதம் வேறு. டிங்கிறது பொது வித்தியாசம், ஆறுங்கிறது பொது விகிதம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் எடுத்துக்காட்டு கொடுத்துறாங்க. இப்போ இதில் வந்து ஏஎன் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏஎன் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறத நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆருக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஏஎன் ப்ளஸ் 1 டிவைட் பை ஏஎன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அந்த தொடர் வயசில் ஏஎன் இன்ஃபினிட்டியும் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இப்போ 2வது கணக்கு அதே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் ஆறு மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க, ஆறு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, வேறு எதுவும் கண்டுபிடிக்கல. அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தான். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் ஏகே ஈக்குவல் டு கேவோட மதிப்பு 1லேருந்து இன்ஃபினிட்டியின் முதல் உறுப்பு ஏ எனவும் பொது விகிதம் வந்து ஆர் எனவும் அனைத்து ஏ ஸ்மால் என் பிளான்ஸ் டு எனக்கு A1 ஈக்குவல் டு ஏனும் ஏஎன் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏஎன் ஈக்குவல் டு ஆர் ஆகும். ஸோ இங்கே அதே எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இம்முறையை வந்து மேலும் இம்முறையை தொடர ஏஎன் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் 1 ஆர் ஈக்குவல் டு அது வந்து ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். எனவே பெருக்குத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு வந்து ஏஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் வந்து. இப்போ பெருக்குத்தொடர் வரிசையின் வரிசையை பார்த்திங்கன்னா ஏ கமா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர் கம்மா ஏஆர் கியூப் டாட் டாட் ஏஆர் பவர் என் மைனஸ் 1 அதுக்கமாக ஏஆர் பவர் என். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் பொது உறுப்பினைக்கான டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் 1 N1, 2, 3. ஒரு தொடர் வரிசையில் முதல் சில உறுப்புகள் கொடுக்கப்பட்டால் தொடர் வரிசையில் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையா இல்லையா என்பதை தீர்மானிப்பது வந்து ஸோ டிஎன் ப்ளஸ் 1 டிவைட் பை டிஎன் ஈக்குவல் டு ஆர். இங்கு என் பிளான்ஸ் நேச்சுரல் நம்பர், ஆர் ஒரு பூஜ்ஜியமற்ற மலியவா என்றவர் அமையும் தொடர் வரிசை டிஎன் இஸ் ஈக்குவல் டு அது என்னோடய மதிப்பு 1லேருந்து இன்ஃபினிட்டி ஆனது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாகும். அடுத்தது குறிப்பு 1வது, ஒரு
ஒரு தொடர் வரிசையில் முதல் உறுப்பினை தவிர்த்து எந்த ஒரு உறுப்புக்கும் அதன் முந்தைய உறுப்பிற்கும் உள்ள விகிதமானது பூஜ்ஜியமற்ற ஒரு மாறி எனில் அத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை. அடுத்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்பும் பூஜ்ஜியமற்ற மாறினால் பெருக்கினாலும் அல்லது வகுத்தாலும் கிடைக்கும் தொடர் வந்து ஒரு பெருக்கு தொடரும். அதில் வந்து கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும், இதில் பெருக்கினாலும் வகுத்தாலும் மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்து மூன்று உறுப்புகள் ஏ டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு ஆர் கமா ஏ கமா ஏஆர். அடுத்தது ஒரு பெருக்கு தொடர் வரிசையை இங்கே வந்து ஆர் என்பது பொது விகிதம். ஒரு பெருக்கு தொடர் வரிசை அடுத்தது நான்கு உறுப்புகள் ஏ டிவைடட் பை ஆர் கியூப். அடுத்தது ஏ கமா ஏ டிவைடட் பை ஆர் அல்லது ஏஆர் அல்லது ஏஆர் கியூப் என எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பொது விகிதம் வந்து ஆர் ஸ்கொயர் ஆகும். இங்கே பொது விகிதம் வந்து ஆர் ஸ்கொயர், இதனால் தெரிஞ்சுக்கோ. பொது விகிதம் இங்கே வந்து ஆர் ஸ்கொயர். அடுத்தது மேலே உள்ள முறையை பயன்படுத்தி கூட்டு வட்டி கணக்குகளில் மொத்த தொகை காணும் பின்வரும் சூத்திரத்தை காண்க. ஏ ஈக்குவல் டு பி, அது வந்து ஒன் ப்ளஸ் ஐ பவர் ஆஃப் என். இங்கு ஏ என்பது என்னாவது ஆண்டில் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை. பி என்பது அசல். ஐ என்பது ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட். ஆர் என்பது ஆண்டு வட்டி வீதம் மற்றும் என் என்பது ஆண்டுகளின் எண்ணிக்கை. அடுத்து தொடர்கள் சீரியஸ் பின்வரும் கணக்கை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் ஆண்டு ஊதியம் 2025 பெறும் பணியில் 1999 ஜனவரி முதல் தேதியன்று சேர்ந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கான ஊதிய வரி வந்து 500 என பெற்றார். 2010 ஜனவரி முதல் தேதி வரை அவர் பெற்ற மொத்த ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. முதலில் அவருடைய ஆண்டு ஊதியம் பின்வருமாறு கூட்டுத்தொடர் வரிசையில் 25,000, 25,500, 25,600 போட்டுட்டே வருங்க. 20 வருடங்களில் அவர் பெற்ற ஊதியத்தை கூட்டினால் இக்கணக்கு வினா கிடைக்கும் சொல்லுங்கள். மொத்த ஊதியம் வந்து 2500 அப்படியே போட்டுட்டு ப்ளஸ் கடைசியில் 2500 ப்ளஸ்ஸு 19×500, ஏன்னா 20 வராது. ஏன்னா முதல் வருஷத்தில் வந்து அவர் வாங்கிறது வந்து 25,000 சரிங்களா. முதல் அவர் வாங்கிறது வந்து 25,000, அதுக்கு அடுத்த வருஷம்னா 25,500 வாங்குறாரு. அப்போ 19,000 மட்டும்தான் நீ பேருக்கணும். அந்த 19 இதெல்லாம் ஆனால் அதனால் தொடர் வரிசை உறுப்புகளின் கூடுதலுக்கான ஒரு வழிவகையை காண வேண்டும். அடுத்து வரையறை, தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகள் கூட்டல் குறி ஆல் இணைத்து அவைகளின் கூடுதலாக எழுதுவதே தொடர் எனப்படும். ஒரு தொடரில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் இருப்பின் அது முடிவுறு தொடர், அதாவது ஃபைனல் சீரீஸ் எனப்படும். ஒரு தொடரில் முடிவில் எண்ணிக்கையில் உறுப்புகள் இருப்பின் அது முடிவில் எண்ணிக்கையில் உள்ள உறுப்புகள் இருப்பின் அது முடிவரா தொடர் ஃபைனட் எனப்படும். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 1 இன்ஃபினிட்டி என்ற மேயன்களின் தொடர் வரிசையை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு என் பிலாங்ஸ் டு எண்ணுக்கும் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் டாட் ஏ பவர் என். என்னோட மதிப்பு 1 இன்ஃபினிட்டி வரைக்கும் என பகுதியின் கூடுதலே வரையறுக்கும். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு 1 இன்ஃபினிட்டி என்ற தொடர் வரிசையில் ஏஎன் ஈக்குவல் டு N×1 இன்ஃபினிட்டி என் பகுதி கூடுதல்களின் தொடர் வரிசையாகும். வரிசைப்படுத்தப்பட்ட ஏஎன் என்னோட மதிப்பு 1×∞க்கும் எஸ்என் வந்து என்னோட மதிப்பு 1×∞ என்பது தொடர் வரிசை ஏஎன்னோட 1×∞யில் உள்ள உறுப்புகளின் முடிவுறா தொடர் எனப்படும். இந்த முடிவுறா தொடர் A1 A2 A1 plus A2 plus A3 அல்லது சுருக்கமாக சமேஷன் ஆஃப் N=1×∞ ஏஎன் என்பதை என குறிப்போம். இது சிக்மா என்று அழைக்கப்படும். சமேஷன் அல்லது சிக்மா குறியானது சிக்மா என கூடுதலை குறிக்கும். சமேஷன் அல்லது சிக்மான்னு சொல்லலாம். முடிவுறு தொடர் என்பது முடிவுறு உறுப்புகளின் கூடுதல் என்பதை எளிதில் அறியலாம். முடிவுறா எண்ணிக்கையில் உள்ள உறுப்புகளுடைய தொடர் வரிசை கூடுதலை நாம் எவ்வாறு அறிய முடியும்? உயர் வகுப்புகளே கணிதத்தில் இதை பற்றி கற்க இருக்கிறோம். தற்போது குறிப்பாக முடிவுறு தொடர்களின் கூடுதலை காணுதலை பற்றி காண்மை. இப்பகுதியில் கூட்டுத்தொடர் பெருக்குதலாகிட்டு கற்க உள்ளோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு கூட்டுத்தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் உள்ள உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின்னா அத்தொடர் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என்றோம். அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் ஒரு பிஏ மற்றும் பொது வித்தியாசம் டி என்க. ஒரு கூட்டுத்தொடரில் A+D+2D A+N-1×D ஆகும். எஸ்என் என்பது கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் என்க. அப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு
a plus d plus a plus 2d plus dot dot plus a plus n minus 1 into d அனுப்புறோம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா பாருங்கள் அது வந்து இப்போ அந்த இதை தற்பொழுது 1 plus 2 plus 3 டாட டாட் ப்ளஸ் என் மைனஸ் 1 என்ற கூடுதலை கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த சூத்திரம் சுருக்க இயலம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கான இதை வந்து கண்டுபிடிச்சோம். தற்போது அந்த பாருங்கள் கீழே தற்போது முதல் எண் மிகை முழுக்களின் கூட்டற்பலனை காண்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது மேலே உள்ள கூட்டலை காண பின்வருமாறு ஒரு எளிய செயலை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சுருக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அப்படியே சூத்திரம் மிகை முழுக்களின் கூடுதலுக்கான ஒரு பயனுள்ள சூத்திரம் சொல்லியிருக்காங்க. பயனுள்ள சூத்திரம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ மேலே குறிப்பிட்ட கூடுதலை காணும் முறையானது ஜெர்மன் நாட்டை சார்ந்தவரும் கணிதத்தின் இளவரசர் என்று புகழப்படும் என கணிதவியலறிஞரான காரல் பிரக்ரேட் காஸ் சிஎஃப் காஸ்ன்னு நினைக்கிறேன் என்பவர் 100 வரையிலான மிகை மூலு எண்களின் கூடுதலை காணும்போது பயன்படுத்தியதாகும். அவருக்கு 5 வயது இருக்கும்போது அவருடைய பள்ளி ஆசிரியர் கொடுத்த கணக்கு இதுவாகும். உயர் வகுப்பில் கணிதத்தை கற்கும்போதே மேலேயுள்ள சூத்திரத்தை தெரிவிக்க வேறு சில முறைகளை கற்க உள்ளோம். இது பொதுவாக கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் தற்போது காண்போம். அந்த எண் உறுப்புகளான ஃபார்முலா பார்த்திங்கன்னா இது வந்து முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் தற்போது காண்போம் அப்படியா. இப்போ பார்த்திங்கன்னா முதல் உறுப்பு ஏ அங்கே கட்டம் போட்டுருங்க முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம் டி என கொண்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அதாவது பொது வித்தியாசம் டி கொடுக்கப்பட்டால் கடைசி உறுப்பு தரலை அப்படின்னா இந்த முதல் ஃபார்முலா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் டிவைட் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிறதும் பொது வித்தியாசம் தரவில்லை ஆனால் முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் தந்தாங்க அப்படின்னா அதில் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் அப்படிங்கிறது ஃபார்முலா. அடுத்து பெருக்குதொடர் ஜியோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து கேட்டுருங்க. ஒரு தொடரின் உறுப்புகள் பெருக்குத்தொடர் வரிசையை ஒன்றை அமைக்குமானால் அத்தொடர் பெருக்குத்தொடர் எனப்படும். ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ என்ற பொது விகிதத்தை கொண்டு ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் என் மைனஸ் ஒன் கமா ஏஆர்என் அப்படிங்கிறது என கொள்க. இத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் வந்து இது எல்லாத்தையும் வந்து கூட்டுறாங்க. ஆரோட மதிப்பு வந்து 1 இருந்தா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எஸ்என்னோட மதிப்பு வந்து என்ஏ அப்படிங்கிறது இருக்கும். ஆரோட மதிப்பு 1 அப்படி இல்லைன்னா அதோடய ஃபார்முலா என்னவாக இருக்குன்னா ஏ இன்ட்டு 1 minus r n r power n divided by 1 minus r அப்படிங்கிறது தான் இந்த இதில் கட்டம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதே தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பெருக்குத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் ஆரோட மதிப்பு 1 இருந்தால் எஸ்என்னோட ஃபார்முலா வந்து என் ஏ அப்படிங்கிறது வரும். ஆரோட மதிப்பு 1 இல்லை எனில் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஏ இன்ட்டு 1 minus r power n டிவைட் பை 1 minus r சொல்லலாம். அதே இந்த இது வந்து மைனஸ் 1 ப்ளஸ் 1 இருந்தால் அந்த குறிப்பிறையை பாருங்கள் மைனஸ் 1 less than or equal to 1 அதாவது 1 குறைவாக இருந்தாலோ மைனஸ் 1 இருந்தாலோ அப்படின்னா அதோடய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டாடாடாட் ஏஆர் ப்ளஸ் டாடாடாட் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 1 minus r முடிவிலி எண்ணிக்கையில் மிகை எண்களின் கூடுதல் ஒரு முடிவு மதிப்பை கொடுக்கலாம் என்பதை அறியும். முடிவில் எண்ணிக்கையில் உள்ள மிக எண்களின் கூடுதல் ஒரு முடிவு மதிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கான ஃபார்முலா ஏ டிவைட் பை 1 minus r அப்படிங்கிறது தெரியும். அடுத்து மேலே காட்டியுள்ள ஆரோட மதிப்பு நாட் ஈக்குவல் டு 1 என்பதால் எஸ்என்னோட ஃபார்முலா வந்து ஏ இன்ட்டு 1 minus r power n டிவைட் பை 1 minus r எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 பதிலாக பயன்படுத்தலாம். எப்படி வேணால் பயன்படுத்தலாம். அடுத்து ஏவோட மதிப்பு 1 மற்றும் பொது விகிதம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நாட் ஈக்குவல் டு 1 என கொண்ட ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் வந்து என்னென்னா எக்ஸ் என் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 அதாவது எக்ஸோட மதிப்பு வந்து நாட் ஈக்குவல் டு 1 எக்ஸோட மதிப்பு நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் சரி. மேலே உள்ள சமன்பாடு இடப்புறம் உள்ள கோவையின் படி என் மைனஸ் 1 ஐ கொண்டு எக்ஸின் மீது அமைந்த ஒரு சிறப்பு பல்லுறுப்பு கோவை என்பதை அறிக. சில முடிவுறு தொடர்களில்
கூடுதலை காண இந்த சூத்திரம் உதவும். முடிவு சில முடிவு உதவும். அடுத்தது இந்த சிறப்பு தொடர்கள் வந்து சமேஷன் ஆஃப் கே, சமேஷன் ஆஃப் கே ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் கே கியூ பற்றி பார்க்க போகிறோம். சமேஷன் என்ற குறியீட்டை கூடுதலுக்காக நாம் முன்பே பயன்படுத்தலாமே, குறியீட்டை பயன்படுத்தி சில முடிவு எடுத்துக்கடைகளை கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள் பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமேஷன் ஆஃப் கே அல்லது சமேஷன் ஆஃப் ஜே, அதோட மதிப்பு வந்து 1லேருந்து என் வரைக்கும் இருந்தால் 1+2+3+ சொல்லுவாங்க. அது சமேஷன் என்னோடய மதிப்பு 2லேருந்து 6 வரைக்கும் அப்படின்னா அது வந்து 6 வரைக்கும்னா அதோட வர 1, 2, 3, 4, 5 வரைக்கும். சமேஷன் டி ப்ளஸ் 5னா அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும்னா 5, 6, 7, 8, 9, 10. சமேஷன் ஆஃப் கே ஸ்கொயர் அப்படின்னா 1² + 2² + 3² + n² வரும். அடுத்து சமேஷன் 3=, அதோட மதிப்பு கேல 1லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னா அதே வந்து 3 வெளியே தள்ளிட்டு சமேஷன் ஆஃப் கேவோட மதிப்பு 1லேருந்து 10 வரைக்கும் பண்ணால் 3 வெளியே தள்ளிட்டு 1+1+10 வரை உறுப்புகள் வந்து டோட்டலாக அதோட மதிப்பு வந்து 30. இப்போ நாம் முன்பே 1+2+3.nங்கிறது வந்து n(n+1)/2 என்ற சூத்திரத்தை வருவித்தோம் சரிங்களா. அதே மாதிரி இதையே a=1, d=1, l=n எடுத்துக்கொண்டால் கூடுதல் வரிசையில் வந்து கூடுதலை பயன்படுத்தி SN=n/2 a+l அப்படிங்கிறதும் n/(n)/2 l+l+n என காணலாம். இதனை சிக்மா குறியீடை பயன்படுத்தி சமேஷன் ஆஃப் k=(n)(n+1)/2 என எழுதலாம். பின்வரும் சூத்திரத்தை தருவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறது பாருங்கள். முதலாவது 1வது வந்து சமேஷன் ஆஃப் k=(n)(2k-1), இங்கே கே ஸ்கொயரு, இங்கே கே கியூப், அதோட மதிப்பு 1லேருந்து இன்ஃபினிட்டி எழுதலாம். இப்போ சமேஷன் ஆஃப் k=1 அப்படிங்கிறது வந்து அதோட மதிப்பு 2k-1 அப்படிங்கிறது வந்து இங்கே n ஸ்கொயருங்கிறது தெரியும். 2k-1ங்கிறது வந்து இங்கே n ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா. இப்போ அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி மற்றொரு முறையில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூத்திரத்தை பயந்து பின்வருமாறு முறையில் இப்போ சமேஷன் ஆஃப் 2k-1னோட மதிப்பு கேலேருந்து 1லேருந்து 1 வரையும் அது தனித்தனியே பிரிச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஃபார்முலா கொண்டு வந்தோம் அப்படின்னா அதில் என்ன கிடைக்குன்னா 2n(n+1)/2 அதோட மைனஸ் n அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி என் ஸ்கொயர் வரும். அதே ஒற்றைப்படையில் வந்து ஒற்றைப்படையில் வந்து கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் அதோடைய l+1/2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. பாருங்கள் 1+3+5.+l l+1/2² அது அந்த ஸ்கொயர் போயிடுச்சுன்னா என்னோட மதிப்பு வந்து l+1/2. இப்போ a³-b³ ஆன ஃபார்முலா பாருங்கள். a-b(a²+ab+b²) அறிவம். இது வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்ல. அதே வந்து k³ அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா k³=(1³+2³+n³) வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படின்னா n(n+1)/2² அப்படின்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா மேற்கண்ட சமன்பாட்டெலாம் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன். முதல் n(7)களின் கூடுதல் சமேஷன் ஆஃப் கே, கேவோட மாதிரி 1லேருந்து n வரைக்கும் n(n+1)/2. முதல் n ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல், அந்த ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல்ன்றதுனா சமேஷன் ஆஃப் 2k-1(n²) அப்படிங்கிறதும் கடைசி உறுப்பு எல் தரப்பட்டால் முதல் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் வந்து l+1/2² அப்படிங்கிறது வரும். முதல் n ஏழு எண்களில் வர்க்கங்களின் கூடுதல்னால் கே ஸ்கொயருக்கான ஃபார்முலானா n(n+1)/2n+1)/6 வரும். முதல் n ஏழு எண்களின் கணங்களின் கூடுதலான n(n+1)/2² ஆகும். அதுதான் முடிஞ்சது.